தமிழன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டிக்கி கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிக்கி கேஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போது ஸ்டிக்கி கீஸை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கி கீஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்க எல்லா ஆப்ஸையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அமுக்கி தான் செலக்ட் பண்ணுவோம். அதாவது கண்ட்ரோல் பட்டன், ஏ பட்டன் ரெண்டையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதுவே ஸ்டிக்கி கீஸ் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டன், ஏ பட்டன் ரெண்டையும் தனித்தனியாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு டெஸ்க்டாப்பில் இருக்க எல்லா ஆப்ஸும் செலக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டிக்கி கீஸ். இப்போ இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டிக்கி கீஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் பட்டனை 5 times ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி 5 times ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில சவுண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடாமல் நீங்கள் 5 times ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் பட்டனை 5 times ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சவுண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி கீஸ் எனேபிள் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோ டு த ஈஸே ஆஃப் அக்சஸ் சென்டர். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் ஸ்டிக்கி கீஸ் இதை கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே ஓகே கொடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் ஸ்கேன் தி செக்ஷன். இதை க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கி கீஸ் எனேபிள் ஆகியிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் கீஸ்லாம் தனித்தனியாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி அல்லது லேப்டாப்பை ஒரு 2 times ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பட்டன் 1 time, ஏ பட்டன் 1 time ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ப மாட்டீங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்தே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் எதுவுமே செலக்ட் ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் 1 time, ஏ பட்டன் 1 time தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன், ஏ பட்டன் அதுக்கு மட்டும்தான் இல்லை, கண்ட்ரோல் ப்ளஸ் சி, கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட், நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இது எனக்கு வேண்டாம், இதை எப்படி நான் டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை 5 times ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது டிசேபிள் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸ்டிக்கி கீஸ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போதே பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.